பள்ளியில் நின்று பயிலும் பையன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளே விளங்க போகிறான். தித்திக்கும் தான் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கன் முதற் கண் வணக்கங்கள். எதிர்காலம் பேய்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டேன் நித்தம் தான் பேசிட பேதமை புரிந்திட நடுவர் அவர்களே ஆசிரிய பெருமக்களே வருங்கால துண்களே எதிர்காலம் நீங்களே என் அன்பினிய மாணவ செல்வங்களே ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றவர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகம் தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என்ன முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நிறைகளும் தாருங்கள் தங்கள் காதுகளை. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒளி திருவிழா தரும் பாடங்கள். ராம பிரான் அரச அதிகாரத்தை உதறி சத்தியத்துக்காக வனவாசனம் சென்றவர் ராவணன் பிறப்பால் அந்தனன் சாமவேதன் அறிஞன் ஒரு பெரும் சக்கரவர்த்தி. அவனால் அந்நீது இழைக்கப்பட்ட ஒரு தனி மனிதனாக வானரங்களையும் கரடிகளையும் தனது துணையாக கொண்டு ஒரு பெரும் சாம்ராஜ்ய அதிபதியை எதிர்த்து போராடி வென்று தர்மத்தை நிலைநாட்டினான். ராமபிரான் கூட ஒரு தனி மனிதன் அறத்தினை கை கொண்டால் பெரும் அழிவு சக்திகளை எதிர்த்து போராடி வெற்றி காண முடியும் என உண்மையை தீபாவளி நமக்கு உணர்த்துகிறது. பூமி தாய் ஸ்ரீ திருமால் எனும் தெய்வீக சக்திக்கும் பிறந்தவன் நரகாசுரன். நரகாசுரன் அதிகார வெறியால் உலகெங்கிலும் உள்ள பெண்களை சிறையில் இட்டான். திருமால் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் பூமி தாய் சக்திபாமாவாகவும் நரகாசுரன் மீது போர் கொடுத்தனர். இறுதியில் சக்திபாமாவினால் கொல்லப்பட்டான் நரகாசுரன். சில பெற்ற பெண்கள் விடுதலை அடைந்தனர். இந்நாளை தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறான். இன்றைக்கு உலகம் அனைத்துமே சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் பேரழிவுகள் குறித்து மனத்துயர் கொண்டுள்ளன. பல சூழலியல் அறிஞர்கள் தனது ஆதிக்க மனப்பான்மை இதற்கு காரணம் என கருதுகின்றனர். இத்துணர்வு தாயுணர்வு கொண்ட ஆன்மீக ஆக்கிரமாகி புத்தன்மை கொண்ட சிந்தைகளால் பின் தள்ளப்படுகிறார்கள். இத்தகைய சூழலில் அழிவுகளுக்கான காரணமாக கருதப்படுகிறது இறையுணர்வு கூட ஆதிக்க மனப்பான்மை கொள்ளும் போது அரக்கத்தன்மை கொண்ட அதிகார பீடங்கள் ஆகின்றது. மாதா பிதா குரு தெய்வம் பேச்சு பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் என் மாமா மனமார்ந்த நன்றிகள். ஏன் த ஸ்டார் அண்ட் ஷூட் த த்ரீ நட்சத்திரத்திற்கு குறிவை நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். குறி வைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன் இல்லை பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேசி முடிக்கிறேன். நன்றி வணக்கம். நான் அமெரிக்கா தொலைக்காட்சியில் பேச்சு போட்டியில் தீபாவளி சிறப்பு பேச்சு போட்டியில் பங்கேற்கிறேன். எனக்கு லைக் செய்யுங்கள். தமிழ் அமெரிக்கா